ராக்கெட்ரி. இந்த படம் நம்ம இஸ்ரோ ராக்கெட் சயின்டிஸ்டான நம்பி நாராயணன் அவர்களை பத்தின ஒரு பயோகிராபி படம் தான். இந்த ராக்கெட்ல அவரோட பங்கு என்ன அப்படின்னு பாக்குறப்ப, விகாஸ் அப்படின்னு ஒரு என்ஜினை வந்து அவர் தான் முத முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. அது இப்பயுமே பயன்பாட்டில் இருக்குங்க. முத முத நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ராக்கெட்டில் யூஸ் பண்ண என்ஜின் வந்து இவரோட தான். அது வந்து லோ காஸ்ட் என்ஜின். இதை வந்து பெரிய ஒரு சாதனையாகவே பண்ணியிருக்காரு. இதை கண்டுபிடிச்சதுனால அவர் வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள், அவருக்கு நேர்ந்த சம்பவங்களை பற்றி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப உண்மையிலே வந்துட்டு ரியாலிட்டியாக எடுத்திருக்காருங்க. அதை வந்துட்டு சினிமேட்டிக்காக இல்லாமல் ஒரு ரியலாக ஒருத்தரோட லைஃப் எப்படி இருக்குமோ அதை வந்து சினிமேட்டிக்கில் பயங்கரமாக காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி டிரெக்ஷனாக இருக்கட்டும், டயலாக் ரைட்டிங்காக இருக்கட்டும், நம்ம மாதவன் சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே இல்லை. மேபி அவர் வந்து இந்த சினி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தனால டயலாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நார்மலான டயலாக்ஸாக தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஏன்னா வந்து சயின்ஸ் ஓரியன்டட் மூவி, ஸோ வந்து அந்த டேர்ம்ஸ்லாம் வந்து சயின்ஸ் டேர்ம்ஸாக போட்டோம்னா மக்களுக்கு புரியாது அப்படின்றனால நார்மலான வார்த்தைகள்லேயே போட்டு முடிச்சிருப்பாப்புல. பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப, அதாவது இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் போகக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றின ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காரு இந்த படத்தில். இவர் மட்டும் இல்லாமல் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அதே மாதிரி விக்ரம் சாராபாய் அப்படின்ற சயின்டிஸ்ட்டை பற்றியும் வந்து தெள்ள தெளிவாக காட்டியிருப்பாங்க. இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம கமலோட விக்ரம் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படத்தில் அந்த படத்தோட டைட்டில் காரணமே இந்த விக்ரம் சாராபாய்ன்ற சயின்டிஸ்ட் தான். ஏன்னா வந்து ராக்கெட்டில் அவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காப்புல, அந்த படத்துலையும் ஒரு ராக்கெட்டை பேஸ் பண்ணி, மிசைலை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. அதனால தான் அந்த படத்துக்கு இவரோட பேரான விக்ரமவே டைட்டிலாக வச்சுருப்பாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி இவர் பண்ண சாதனைகள்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாமே போயிருக்கும். இதில் நம்ம பார்க்குறப்ப உண்மையிலே ரியல் ஹீரோவாகவே வாழ்ந்திருக்காருந்தாங்க சொல்லணும். இந்த நம்பி அவர்கள் வந்து ஒரு இதுக்கு ஒரு ஸ்காட்லாண்டுக்கு போய் அங்கே இருக்க மெஷினரிஸை வந்து நம்ம இந்தியாவுக்காக ஸ்பான்சர்ஷிப்பாக வாங்கிட்டு வராப்பில், ஃப்ரீயாகவே வாங்கிட்டு வராப்பில, பல எக்யூப்மெண்ட்ஸ், ஹைட்ராலிக் எக்யூப்மெண்ட்ஸை வாங்கிட்டு வர சீனாக இருக்கட்டும். அதே மாதிரி இவர் பிரிஸ்டைன் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறப்ப யாருமே ஃபெல்லோஷிப் பண்ண முடியாத ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் எப்படி வந்து சேர்ந்து அவர்கிட்டருந்து விஷயங்களை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட அந்த கோர்ஸை முடிச்சுட்டு வரான்ற விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் ஃப்ரெஞ்சை படிச்சுட்டு அந்த கவர்மெண்ட்டு இது பண்ணுற ரிசர்ச் பண்ணுற அந்த ராக்கெட் ரிசர்ச் சென்டருக்கு போய் அங்கே ஒர்க் பண்ணி அங்கேருந்து விஷயங்களை கேதர் பண்ணிட்டு வர விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ரஷ்யாவிலேருந்து என்ஜின்களை வந்து அமெரிக்காவுக்கே தெரியாமல் அந்த என்ஜின்ஸை எப்படி வந்துட்டு எடுத்துட்டு வந்து இந்தியா கொண்டு வந்து சேர்க்குறான்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறப்ப உண்மையிலேயே அவர் ரியல் டைமாக எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்திருக்காரு, அதே மாதிரி எவ்வளோ நாட்டுப்பற்றோடு இருந்திருக்காரு அப்படின்ற விஷயங்களும் இதை பார்க்குறப்ப நமக்கு தெள்ள தெளிவாகவே தெரியுது. அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறதுன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து விசுவலாக காட்டணும்னு நினச்சிருக்காருங்க. அதாவது வந்துட்டு நம்ம மாதவன் அவர்கள் வந்து சின்ன விஷயங்களை கூட விசுவலாக காட்டியிருக்காப்புல, ஒரு டயலாக்ல வந்து வச்சு புரிய வைக்காமல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இவருக்கு நாசாவில் வந்துட்டு பெரிய ஆஃபர் கிடச்சிருக்கு. அந்த காலத்தில் வந்து அவ்வளோ பெரிய ஆஃபர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து ஐடியில் ஒரு சின்ன ஆஃபர் 40,000-50,000 சம்பளம் கொடுத்தா கூட நம்ம ஊருக்காரங்களாம் எடுத்து ஓடிடுறாங்க ஃபாரின் பக்கம்தான். எல்லா என்னைய கேட்டால் எல்லா பேரும் ஃபாரினில் தான் இருக்காங்க. ஆனால் அப்போ வந்து நாசாவில் அவர் கிடச்ச ஆஃபரை கூட, இல்லை நான் வந்து என் நாட்டுக்கு தான் நான் வந்து என்னோட படிப்பு அறிவியும் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபரை விட்டுட்டு இந்தியாவுக்காக உழைச்சிருக்காரு. ஸோ வந்து இதை வந்து கிளைமேக்ஸில் எப்படி காட்டியிருப்பாரு அப்படின்னா, இவரு கூட நாசாவில் ஒர்க் பண்ண ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் எப்படி போய்கிட்டு இருக்கு, அவர் வந்து பயங்கரமான ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் அந்த மாதிரியான ஒரு காரில் போய்கிட்டு இருக்கப்ப இவர் வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு கெட்ட வேரியும் வாங்கிட்டு நம்ம நாட்டில் ஒரு சாதாரண ஒரு ஸ்கூட்டர் எடுத்துட்டு இந்த வயசுலேயும் போகிற மாதிரி வாழ்க்கையில் அவர் பாதிப்படைஞ்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த சூப்பராகவே கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாப்புல. அதே மாதிரி நிறைய இடங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவருக்கு வந்துட்டு எங்கே போனாலும் அந்த கூட படிக்கிற பொண்ணுங்கவங்கெல்லாம் வந்து பேசுகிறப்ப நம்ம நம்பி அவர்கள் வந்து தனக்கு ஒய்ஃப் இருக்குன்ற விஷயத்த ஏதாச்சும் ஒரு ஆங்கிளில் வந்துட்டு அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாப்புல, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் ஒரு நாசுக்கான ஆங்கிளில் வெளிப்படுத்திக்கிட்டே, இதன் மூலயமா தனக்கு வந்து அதாவது சுய ஒழுக்கம் வந்து இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இது வந்து இப்போ இருக்க இளைஞர்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் காட்டியிருக்காங்க. இது உண்மையிலேயே வந்துட்டு சூப்பர் விஷயங்க. அதே மாதிரி எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு டயலாக் என்னென்னா, எந்த ஒரு நாடு தன் நாட்டில் இருக்க திறமை மிக்கவங்களை வந்து மதிக்கலையோ அந்த நாடு எப்பயுமே வல்லரசு ஆகாது அப்படின்ற ஒரு டயலாக் ஒன்று இருக்கும். இது வந்து ஒரிஜினலாகவே அவர் பேசியிருந்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன். நல்ல ஒரு டயலாக். உண்மையிலே வந்துட்டு திறமைசாலிகளை அங்கீகரிக்க மறந்த நாடுகள் என்றைக்குமே வல்லரசு ஆகவும் ஆகாது,